ஆஸ்திரேலியாவில் மிகப்பெரிய நகரமான சிட்னியை தடம் புரட்டிய வெள்ளத்தால் சுமார் 50,000 பேர் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேற்றம். கடந்த 70 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு இத்தாலியில் கடுமையான வறட்சி. அமெரிக்காவில் சுதந்திர தின அணிவகுப்பில் துப்பாக்கிச் சூடு, 6 பேர் உயிரிழப்பு, குறைந்தது 30 பேர் காயம். 24 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு தென்கொரியாவில் பணவீக்கம் அதிகரிப்பு. ஈராக்கில் குளோரின் வாயு கசிந்ததால் மூச்சு திணறல் ஏற்பட்டு 300க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதி. ஆஸ்திரேலியாவின் மிகப்பெரிய நகரமான சிட்னியில் ஏற்பட்ட கடும் வெள்ளத்தால் சுமார் 50,000 பேர் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறுமாறு வலியுறுத்தப்பட்டுள்ளனர். இந்த ஆண்டு 3வது முறையாக தாக்கிய வெள்ளத்தால் சிட்னியின் சில பகுதிகளில் 4 நாட்களில் சுமார் 8 மாதம் பெய்ய வேண்டிய மழை பெய்துள்ளது. இந்த வெள்ளத்தால் வீடுகளில் வெள்ள நீர் பூந்துள்ளதோடு ஆயிரக்கணக்கானோர் மின்சாரம் இல்லாமல் தவித்து வருகின்றனர். தற்போதைய அவசர நிலைக்காக கிரேட்டர் சிட்னி முழுவதும் 100க்கு மேற்பட்ட வெளியேற்ற உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளன. பல முக்கிய ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் மேலும் 50 பகுதிகளில் உள்ள மக்கள் வெளியேற தயாராகுமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கடுமையான வானிலை அருகிலுள்ள ஹண்டர் மற்றும் இல்லவர்ரா பகுதிகளையும் தாக்குகிறது. இந்த ஆண்டு 20க்கும் மேற்பட்டவர்கள் வெள்ளத்தால் உயிரிழந்துள்ளனர். இதில் பலர் நியூ சவுத் வேல்ஸை சேர்ந்தவர்கள். கடந்த 70 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு கடுமையான வறட்சி நிலை வரும் நிலையில் போ ஆற்றை சுற்றியுள்ள 5 வடக்கு பகுதிகளில் இத்தாலி அவசரகால நிலையை அறிவித்துள்ளது. இந்த தண்ணீர் பற்றாக்குறையை சமாளிக்க அவசரகால நிதியாக 36.5 மில்லியன் யூரோக்கள் வழங்கப்படும் என அரசாங்கம் அறிவித்துள்ளது. விவசாய சங்கமான கோல்டிரெட்டியின் கூற்றின்படி வறட்சி இத்தாலியின் விவசாய உற்பத்தியில் 30% அதிகமானவற்றை அச்சுறுத்துகிறது. பல நகராட்சிகள் ஏற்கனவே குடிநீர் விநியோகத்தை அறிவித்துள்ளன. குளிர்காலம் மற்றும் வசந்த காலம் முழுவதும் வழக்கத்திற்கு மாறான வெப்பமான காலநிலை மற்றும் குறைந்த மழைப்பொழிவு ஆகியவை வடக்கு இத்தாலியில் தண்ணீர் பற்றாக்குறையை அதிகரிக்கின்றன. அமெரிக்காவின் புறநகர் சிகாகோவில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் குறைந்தது 6 பேர் உயிரிழந்ததோடு குறைந்தது 30 பேர் காயமடைந்துள்ளனர். நேற்று சிகாகோவின் வடக்கு கரையில் சுமார் 30,000 பேர் வசிக்கும் இல்லினியாஸ் மாகாணத்தில் சிகாகோ புறநகரில் உள்ள ஹைட்லேண்டட் பார்க் பகுதியில் இந்த துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டது. அமெரிக்கா உருவான 246வது ஆண்டு தினத்தை முன்னிட்டு இடம்பெற்ற சுதந்திர தின அணிவகுப்பில் இந்த துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டது. அணிவகுப்பு ஆரம்பமான 10 நிமிடத்தில் இந்த துப்பாக்கிச் சூடு நடந்ததாகவும் குறைந்தது 25 சுற்றுக்கள் துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது. துப்பாக்கிச் சூடு நடத்தியவர் தற்போது காவலில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவருக்கு வயது 18 தொடக்கம் 20 வரை இருக்கும் என்றும் அவர் ஒரு கட்டத்தில் நின்று கொண்டு துப்பாக்கிச் சூடு நடத்தியதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தென்கொரியாவில் 24 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு ஜூன் மாதம் நுகர்வோர் பணவீக்கம் அதிகரித்துள்ளது. ஆசிய நிதி நெருக்கடிக்கு பிறகு கடந்த மாதம் தென்கொரியாவின் பணவீக்கம் கடுமையாக உயர்ந்துள்ளது. நுகர்வோர் விலை குறியீடு ஜூன் மாதத்தில் 6% உயர்ந்தது. இது 1998 நவம்பர் மாதத்திற்கு பிறகு ஏற்பட்டுள்ள அதிகபட்ச உயர்வாகும். தென்கொரியாவின் அந்நிய செலாவணி கையிருப்பு தொடர்ந்து 4வது மாதமாக குறைந்து வருகிறது. கடந்த மாதத்தில் அந்நிய செலாவணி கையிருப்பு 9.43 பில்லியன் டாலர் குறைந்துள்ளது. ஈராக்கில் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் இருந்து குளோரின் வாயு கசிந்ததால் மூச்சுத்திணறல் ஏற்பட்டு 300க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். சுகர் மாவட்டத்தில் உள்ள குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் இருந்து திடீரென குளோரின் வாயு கசிவு ஏற்பட்டது. தொடர்ந்து சுத்திகரிப்பு நிலையத்தில் பணியில் இருந்தவர்கள் அக்கம் பக்கத்தில் வசித்தவர்கள் என 300க்கும் அதிகமானோருக்கு கடுமையான மூச்சுத்திணறல் ஏற்பட்டது. இச்சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.